2022 40வது ஐபிஎல் போட்டி எஸ்ஆர்எஸ் விசஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற குஜராத் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. ஸோ முதல்ல பேட்டிங்கை ஆடிய குஜராத் அணியில அபிஷேக் சர்மா, கே எம் வில்லியம்சன் ஓப்பனிங் பேர இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருடைய தொடக்கம் அதிரடியாக இரண்டாவது 3வது ஓவரில் கே எம் வில்லியம்சன் அவுட் ஆயிட்டாரு. 8 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது சம்மி போட்ட பால்ல கிளீன் போர்டில் ஆகிட்டு கே எம் வில்லியம்சன் அவுட் ஆகிட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த ராகுல் ட்ரோபாத்தியா 5வது ஓவரில் 44 ரன் எஸ்ஆர்எஸ் அணி இருக்கும் போது அவுட் ஆயிட்டாரு. ராகுல் ட்ரோபாத்தியா 10 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும் போது சம்மி போட்ட பால்ல எல்பி ஆகிட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த மார்க்கரம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மிக சிறந்த ஆட்டம் விளாண்ட அபிஷேக் சர்மா கூட பாட்டஜிம் அமைச்சு மேட்சை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 100 ரன் பாட்டச்சும் அமைச்சு மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டை எடுக்க முடியாமல் எதிரணி தடுமாறினாங்க. இருந்தாலும் 15வது ஓவரில் முதல் பாலில் 140 ரன் இருக்கும் போது 3வது விக்கெட்டா அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாங்க. அபிஷேக் சர்மா இந்த மேட்சில் 42 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருக்கும் போது அல்சாரி ஜோசப் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. இந்த மேட்சில் அபிஷேக் சர்மா 6 பவுண்டுகள் 3 சிக்ஸர்களை அடித்து 154 கிட்ட சேகண்ட் வச்சிருந்தாரு. அதற்கப்புறம் அந்த அணியுடைய அடுத்த விக்கெட்டாக நிக்கோலஸ் போரான் 16வது ஓவரில் 3வது பாலில் 147 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. நிக்கோலஸ் போரான் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது சமய போட்ட பாலில் கில்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்த விக்கெட்டாக மார்க்கரம் 17வது ஓவரில் 6வது பாலில் 161 ரன் இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. மார்க்கரம் இந்த மேட்ச்சில் 40 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருந்தாங்க. இதில் 2 பவுண்டுகள் 3 சிக்ஸர்கள் அடங்கும். மார்க்கரம் விக்கெட்டை யாஷ் டயால் பந்து வச்சு மில்லர் கேட்ச் பிடிச்சிருப்பார். அந்த அணியுடைய அடுத்த விக்கெட்டாக 4 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் அல்சாரி ஜோசப் பண்ண ரன் அவுட்டில் அவுட் ஆகிட்டு வெளில போக, அந்த அணியில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக சிங் லாஸ்ட் ஓவரில் பெரிய சம்பவம் பண்ணியிருப்பார். அதாவது மார்க்கோ ஜாக்சன் முதல் பால்லேயே ஃபர்குசன் போட்ட பாலில் 6 பெரிய 6 அடிச்சிருப்பார். அடுத்த பால் லாஸ்ட் ஓவரில் அடுத்த பால் டாட் வச்சு அடுத்த பால் சிங்கிள் மாட்டி கொடுத்துருப்பாரு. அடுத்த 3 பால்லேயும் சசாக் சிங் 3 ஹார்டிக் 6 அடித்து எஸ்ஆர்ஹெச் அணியை பெரிய டார்கெட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். ஸோ எஸ்ஆர்ஹெச் அணி 20 ஓவர் முடியல 6 விக்கெட்டில் பேருக்கு 195 ரன் அடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 1 ஓவரில் மட்டும் 25 ரன்களை வாரி கொடுத்துருப்பார் ஃபர்குசன். ஃபர்குசன் 8 ஓவரில் மிக சிறந்த பவுலர். அவர் ஓவர்லேயே 25 ரன்னை இந்த இளம் வீரர்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ எதிரணி பந்து வீச்சு தரப்பில் சம்மி 4 ஓவர் வீசி 39 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், யாசியா 4 ஓவர் 24 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும், அல்சாரி ஜோசப் 4 ஓவர் வீசி 35 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும், ஃபர்குசன் 4 ஓவர் வீசி 52 ரன்களை வாரி கொடுத்து 1 விக்கெட் கூட இந்த மேட்சில் எடுக்கல. தற்போது குஜராத் அணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடியல 31 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 165 ரன் தேவைப்படுது. கையில் 17 ஓவர் இருக்கிறதுனால குஜராத் அணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் அணியுடைய பந்துவீச்சு மாசாக இருக்கனால எஸ்ஆர்ஹெச் அணி இந்த மேட்சில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் அணியுடைய பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்சில் யார் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.